ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் ஆஷா தேவி, மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை வாய்ப்புறத்தில் வர புற்றுநோயை எப்படி சுலபமாக தவிர்க்கலாம் என்றதை பற்றி நம்ம இன்னைக்கு சில விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ சர்விக்ஸ்னா என்ன? கர்ப்பப்பை வாய்ப்புறத்தை தான் நம்ம சர்விக்ஸ்னு சொல்வோம். பொதுவாகவே பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய்ப்புறத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது மோஸ்ட் காமனாக எந்த கிருமியால் வரும்னா, ஹெச்பிவிங்கிற வைரஸ்னால். ஹெச்பிவினா ஹியூமன் பேப்லோமா வைரஸ். இந்த வைரஸோட தன்மை என்னன்னா, மோஸ்ட்லி எல்லா பெண்களுக்குமே இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது தானாகவே குணமாயிடும், கிளியர் ஆயிடும். அதுக்குன்னு ஒரு மருந்தோ ட்ரீட்மெண்ட்டோ தேவை கிடையாது. ஆனால் சில பெண்களில் மட்டும் இந்த வைரஸ் தொடர்ந்து பிறகு ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சோ கர்ப்பப்பை வாய்ப்புற புற்றுநோய், அதாவது சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷனையும் அதனால் வரக்கூடிய கேன்சரையும் எப்படி கட்டுப்படுத்தலாம்? ஹெச்பிவி இன்ஃபெக்ஷனுங்கிறது ஒரு காமனான செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். அதனால தான் 80% பெண்களுக்கு அவங்க வாழ்நாளில் இந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி தவிர்க்க முடியும்? ஹெச்பிவி இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக எஃபெக்டிவாக தடுப்பூசி இருக்குது, அதுதான் ஹெச்பிவி வேக்சின். ஸோ இந்த வேக்சின் நம்ம போட்டுக்கிறதுனால பெரிய அளவில் இந்த கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பை நம்மளால் குறைக்க முடியும். யார் யார் இந்த தடுப்பூசி எடுத்துக்கணும்? 9-15 வயதுக்கு உட்பட்ட எல்லா பெண் குழந்தைகளும் இந்த வேக்சினேஷனை எடுத்துக்கணும். ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் குழந்தைங்களுக்கு இந்த வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த டோசேஜ் பார்த்தீங்கன்னா 2 டோஸாக எடுத்துக்கலாம். சில பேர் 15 வயது தாண்ட பெண் குழந்தைகள் இதை போட்டுக்கலாமா, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த 9-15 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இந்த வேக்சினேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் 26 வயசு வரைக்கும் இந்த வேக்சினேஷனை எடுத்துக்கலாம். ஆனால் 15-26 வயசுக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணி இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதே வேக்சினை 3 டோஸாக எடுத்துக்கணும். ஸோ எந்தெந்த இடைவெளியில் இந்த வேக்சினேஷனை எடுத்துக்கணும்னு நான் இந்த சார்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டோஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் 2வது டோஸ் 6-12 மாதத்துக்குள்ளே எடுத்துக்கணும். இதுவே நீங்கள் 3 டோஸஸ் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, 2வது டோஸ் 1-2 மாதம் கழிச்சும், 3வது டோஸ் 6 மாதம் கழிச்சும் இதை எடுத்துக்கணும். ஊசி எடுத்துக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? எல்லா வேக்சின் மாதிரி அந்த போட்ட இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஒரு வீக்கம் வரலாம், இல்லை மைல்டாக ஒரு உடம்பு வலி இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரெட்னஸ் வரலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி எதுவும் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வேக்சினேஷனால் பெண் குழந்தைகளுக்கு உள்ள பயன்கள் மிக அதிகம். பெண்களுக்கான புற்றுநோய்களில் கர்ப்பப்பை வாய்ப்புற புற்றுநோய் 2வது இடத்தில் உள்ளது, அதாவது 16.5%. இந்த தடுப்பூசி மூலமா பெரிய அளவில் அந்த ரிஸ்கை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதனால எல்லா பெண் குழந்தைகளும் தவறாமல் மிஸ் பண்ணாமல் இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.